வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவர் அச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. வித்தியாசமா ஒருத்தரோட போட்டோ போட்டிருந்தான் சரி யாரோட போட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேப்ஷன் பார்த்தோம்னா இன்னட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் சூன் அப்படின்னு போட்டு கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு போட்டிருந்தான். சரி பிக்சர் யாரோடது அப்படின்னு சொல்லி லோட் ஆகி பார்த்தோம்னா டைட்டானிக் டைரக்டர், இன்னும் சொல்லணும்னா அவதாரோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரானோட பிக்சர். ஓகே, நான் உங்கள் சாண்டி, அண்ட் சாண்டி சார். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கிரஞ்ச், ஒன்லி ஃபார் கிரஞ்ச் பீப்புள். ஸோ யாரெல்லாம் கிரஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, நோலனை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் யாரோ ஒருத்தர் போட்ட ஸ்டேட்டஸ்னால அவரோட மூவியை பாதி கூட பார்க்காம எடுத்த உடனே அந்த போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு ஜாலியாக சீன் போட்டு சுற்றிட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்கும் இந்த வீடியோ டெடிக்கேட். அந்த கிரஞ்ச் பீப்புளுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம், அவர் மொத்தம் 15 மூவிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்காவாசி மூவி அவரோடது யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அப்படி புரிஞ்சவங்களுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கும், அந்த மூவியை அவங்க 2-3 டைம் மைண்டில் ரன் பண்ணி பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கும். அவர் ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரியும் அவ்வளோ அழகாக எழுதுறாரு, அதே மாதிரி சயின்ஸு டெக்னாலஜியை அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறாரு. அதுதான் காரணமே தவிர மற்றபடி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் புரிஞ்சுக்கலாம். அவர் டெக்னிக்கலாக 100% ஒர்க் பண்ணிருக்காரு. ரிலீஸ் ஆன உடனே மாசுடா யாருடா அவரு, நோலன்றா, நோலன் சேர்றா, நோலன் லெவலுக்கு வேற யாருமே இல்லடா, அது இதுன்னு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுங்க இந்த மாதிரி லூசு தரமா ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் எனக்கு சத்தியமா புரியவே இல்லை, அப்படியே தள்ளி வச்சுட்டேன். நான் பார்த்ததோட சரி இது அப்படியே இருக்கட்டும், நம்ம பேசி தேவையெல்லாம் பல்ப் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டேன். அந்த நோலன் கிரஞ்சுக்கிட்ட போய் நோலன் என்ன மூவியில் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்கிறது ஒன்று இல்லை ரெண்டு பதிலாக தான் இருக்கும். ஒன்று இன்ட்ரெஸ்டில் சொல்லுவாங்க, இன்னொன்று இன்செப்ஷன் சொல்லுவாங்க. இதை ரெண்டை விட்டால் அவங்களுக்கு வேற நோலனோட மூவிஸ் தெரியாது. அட்லீஸ்ட் விக்கிபீடியா வச்சு சர்ச் பண்ணுங்க. தெரிஞ்சவெல்லாம் சும்மா தான் இருக்கிறான், ஸோ தெரியாத கிரஞ்சு தான் ஆடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு நோலன் அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி ஏஆர் முருகதாஸ் சாரோட ஸ்டோரி எல்லாம் அங்கிருந்து திருடப்படுது அப்படின்னு சொன்னனால மேபி சொன்னாங்களோ என்னவோ எனக்கு தெரியல, நான் சும்மா சொன்னேன். ரீசெண்டா கிரஞ்ச் பீப்புள்லாம் நிறைய ஸ்டேட்டஸ் போட்டது வந்து அவரு மும்பை வந்திருக்காரு, மும்பைக்கு வந்து ரீசெண்டா வந்திருக்காரு. அங்க வந்து இப்ப ஒரு பாலிவுட் மூவி எடுக்க போறாரு அப்படின்ட்டு கிரஞ்ச் பீப்புள்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு டென்னட் மூவி ஷூட்டிங்க்கு வந்தாரு. அப்புறம் அவரோட பர்த்டே அப்போ வந்து பார்த்தோம்னா கிரஞ்ச் பீப்புள் விஷ்யூ ஹாப்பி பர்த்டே நோலன், கிறிஸ்டோபர் நோலன், நோலன் சார் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இல்லைன்னு நிறைய ஸ்டேட்டஸ் போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கிறிஸ்டோபர் நோலன் 2 மூவியில் எடுத்திருக்காரு போல, நமக்கு தான் தெரியல. இதில் ஒரு மிகப்பெரிய கிரஞ்ச் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோலன் கிரஞ்சிலேயே யார் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க வந்து தான் ஒரு நோலன் ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாமே, இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் நான் ஒரு மூவி வந்து நோலனோட மூவி ஃபார் எக்ஸாம்பிள் டன்ரிக் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து இல்லை வாட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு போட்டேன்னா அப்போ தான் வாட்ச் பண்ணுறியா, இத்தனை நாளாக பார்க்கலையா? இதனால் அவங்க தெரிவிக்கிறது இல்லை நம்மள்கிட்ட என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நோலன் கிரஞ்ச் அப்படின்னு கன்வே பண்ணுறாங்க. தெரிஞ்சு நிறைய பேர் அவரோட மூவியை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது இல்லை, பாதி வரைக்கும் வாட்ச் பண்ணுறாங்க, இன்னும் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டேட்டஸ் மட்டும் மூவி வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் ஸ்டோரி கேட்டால் அவங்களுக்கு ஸ்டோரி தெரிய மாட்டேது, பிகாஸ் பாதி மூவிலே அவங்க வெளியே அது வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நோலன் அப்படிங்கிறவர் 2 மூவியில் எடுத்திருக்காரு. அப்புறம் இன்னும் சில கிரஞ்ச் வந்து அவரை வந்து சூப்பர் மூவி செம்மையாக மூவி டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
பேட்மேன் விஸ் சூப்பர்மேனுக்கும் அதே மாதிரி ஜஸ்டிஸ் லீக்கும் சூப்பர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த மூவிக்கு அவர் டைரக்ட்லாம் பண்ணல, அந்த ரெண்டு மூவிக்கும் அவர் ப்ரொடியூசராக தான் இருந்தார். ஸோ கொஞ்சம் கிரெஞ்ச் பார்த்து ஸ்டேட்டஸ் போடுங்க. கிறிஸ்டோபர் நோலன் கிரஞ்ச் எங்காச்சும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சொல்லுங்க, ஒரு மொத்தமா 15 மூவி எடுத்திருக்காரு, அதை கொஞ்சம் திருப்பி பார்க்க சொல்லுங்க. கிரஞ்ச் பீப்பிள், யாரு கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தெரியாம ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்த கிரஞ்ச் பீப்பிளுக்கு நான் சொல்ற விஷயம், ஜேம்ஸ் கேமரான் வந்து டைட்டானிக் மூவி எடுத்திருப்பா. இவர் வந்து இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், டார்க் நைட்ஸ், அதாவது பேட்மேன் சீரீஸ் எல்லாமே உருது எடுத்தாரு. டன்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூவி உருது எடுத்திருக்காரு. அதே மாதிரி 1998 ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மெமெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்க்கலனாலும் அந்த போஸ்டராச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் ஸ்டேட்டஸ் போடும்போது ஜேம்ஸ் கேமரானோ போட்டுறாதீங்க. கிறிஸ்டோபர் நோலனோட கிரஞ்ச் பீப்பிள். ஸோ அந்த பீப்பிளுக்கு இது கண்டிப்பாக போய் சேரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பீப்பிள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்வ கலரில் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கரெக்டாக கன்வே பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஏன்ட்ட தான் பேசணும், ஏன்ட்ட தான் சொல்லணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்கிட்ட வந்து பேசலாம், என்கிட்ட தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.